Hi viewers, welcome to Amma Planting Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முடக்கத்தான்ங்க. இதுக்கு ஏன் முடக்கத்தான் பேர் வந்திருக்கனா முடக்கை அறுக்க கூடியதுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம இத எப்படி பிளான் பண்ண போறோம் அண்ட் இதோட பெனிஃபிட்ஸ் தாங்க சொல்ல போறேன். இது வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொடி வகையை சேர்ந்தது அண்ட் இதோட வேர் பாத்தீங்கன்னா வந்து ஆணி வேரா இருக்கும். இது வந்து ரொம்ப லாங்கா வளரக்கூடியது. இது எல்லா ரோட் சைஸ்லையுமே கிடைக்கும். இதோட பெனிஃபிட் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னா ரொம்ப கசப்பாகவும் இருக்காது, இனிப்பாகவும் இருக்காது, ரொம்ப மைல்டான டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் குழந்தைகளுக்கு தீராத சளி இருந்தால் இந்த கீரையை பேஸ்டாக பண்ணி தோசைக்குள்ளே சுட்டு கொடுக்கலாங்க. அண்ட் செகண்ட் இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக பெரியவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆகிடுச்சுன்னா கொஞ்ச நாள் கடிச்சு அவங்க முட்டிலாம் கொஞ்சம் தேய்மானம் அடைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம இதை ஒரு கஷாயமாகவோ ஒரு ட்ரிங்காகவோ இல்லை தோசைக்குள்ளே சுட்டும் நம்ம தரலாம். அண்ட் இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட லீவ் ஸ்மெல் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். தேர்ட் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பெரியவங்க இருப்பாங்க, அதாவது முடக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு நாளைக்கு மூணு டைம்ஸ் இதை கஷாயமாக போட்டு தரலாம்னு சொல்கிறாங்க. இதோட ஃபோர்த் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி விமன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு லாஸ்ட் மினிட்ல டெலிவரி டைமில் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு முன்னாடி இதை பேஸ்டாக பண்ணி அடி வயிற்றில் போட்டோம்னா சுத்தமாக பெயினே இல்லாமல் குழந்த பிறக்கணும்னு சொல்கிறாங்க. இதோட ஃபிஃப்த் பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹேர் ரொம்ப கரு கருன்னு வேணும்னா இது ஒரு பேஸ்டாக பண்ணி கூட போடலாம். இதோட சிக்ஸ்த் பெனிஃபிட் என்னென்னா இதோட லீவ்ஸை தொடர்ந்து கஷாயமாக எடுத்துகிட்டு வந்தால் ஹார்ட் டிசீஸ்லேருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. செவன்த் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட லீவ்ஸை அரைச்சி ஒரு ரெண்டு மூணு சொட்டு நம்ம காதில் விட்டோன்னா எந்த இயர் இன்ஃபெக்ஷனும் இருக்காது, இன்கேஸ் சீல் படிஞ்சதுன்னா கூட ஸ்டாப் ஆயிடும்னு சொல்கிறாங்க. இது பெரியவங்களுக்கு மட்டுமே உண்டான டிப்ஸுங்க. குழந்தைகளுக்கு பீரியாட்ரிஷன் சஜஸ் இல்லாமல் எதுவும் போடக்கூடாது. அண்ட் எயித் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஆகிற கேர்ள்ஸுக்கு இதை அரைச்சி பேஸ்டாக அவங்க அடி வயிற்றில் ரெகுலராக போட்டு வந்தாங்கன்னா கருப்பைக்கு இதமாக இருக்குன்னு சொல்கிறாங்க, ரெகுலர் பீரியட்ஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த லீவ்ஸோட நைன்த் பெனிஃபிட் என்னென்னா ஸ்போர்ட்ஸ் மேன் இருக்காங்க இல்லையா, அவங்க டெய்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, வெயிட் லிஃப்ட் பண்ணுவாங்க, ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் அண்ட் பெயின் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இது ஒரு பேஸ்டாகவும் கஷாயமாகவும் போட்டு குடிக்கலாம்னு சொல்கிறாங்க. டென்த் பெனிஃபிட் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வயசானவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு லைட்டாக கூன் உழுகிற ஸ்டேஜில் இருந்தால் இது ஒரு பத்தா போட்டோம்னா எலும்புக்களை உறுதியாகி அவங்க கூன் வந்து ஸ்ட்ரெயிட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொழுப்புச்சத்து இருக்குது, நார் சத்து இருக்குது, மாவுச்சத்து இருக்குது, கலோரி சத்து இருக்குது. நான் இதை எப்படி பிளான் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு வந்து விதை இருக்குங்க. இது எப்படி இருக்குன்னா இது கருப்புழுந்து இருக்கும் இல்லையா, அந்த சைஸில் இருக்கும். நம்ம இப்படி எடுத்துகிட்டு போய் நட்டுறதை விட அதுலேருந்து விதை இருக்கும் இல்லையா, அதை போட்டு விட்டாலே போதும், சீக்கிரமாக வளர்ந்துருதுன்னு சொல்கிறாங்க. நான் இப்போ இந்த விதையை தூவி விட போகிறேன். தூவி விட்டுட்டேன், ஜஸ்ட் இப்படி போட்டுருங்க, தண்ணி லைட்டாக தொளிச்ச போதும். பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 days வளர்ந்துடும். என்னோட வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.